இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயமே இது சரியா நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட பாட்டில்ஸ் இருக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி பாட்டில் இருக்கு நம்மக்கிட்ட அது போக இந்த மாதிரி பாட்டில்களும் இருக்கு நம்ம கிட்ட இதெல்லாமே நம்ம பீட்டா வளர்க்குறதுக்காக வச்சுருக்கிற பாட்டில்கள் இதுவும் நம்ம பீட்டா வளர்க்குற பாட்டில் தான் இதுவும் நம்ம பீட்டா வளர்க்குற பாட்டில் தான் ஆனால் இதில் நம்ம ஃபீமேலை வளர்த்து இதோடய நம்ம அதில் வச்சுற போகிறது கிடையாது இப்போ எடுக்கும்போது பபில் நெஸ்ட்டு கலையும் கலஞ்சிட்டு இதை நான் வேறு தண்ணியில் ஊற்றிட்டு அந்த ஃபீமேல் மட்டும் பிடிச்சி தூக்கி இதில் போடுவேன் அப்போ ஃபீமேல் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் கண்டிப்பாக சரியா இல்லை இதில் இருக்கிறத எடுத்து அப்படி இப்படி ஊற்றி விட்டாலும் என்னாகும் ஃபீமேல் ஸ்ட்ரெஸ் ஆகும் அதோட பபுள் உடையும் மேல் எதையுமே நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஈஸியாக நான் எடுத்துடலாம் சரியா வேதாந்த் வண்ணமீனகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்டா ப்ரீடிங் பற்றி தான் நம்ம பீட்டா ப்ரீடிங் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் மித்த சேல்கள்லேயும் யூடியூப் சேனல்கள்லேயும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்க்கும்போதும் அதிலிருந்து ஏதாவது புதுசாக நம்ம ஏதோ கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த வீடியோ நமக்கும் புதுசு இல்லை பார்க்குறவங்களுக்கும் புதுசாக இருக்காது ஆனால் நிறைய பேர் புது நேர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க பீட்டா எப்படி ப்ரீட் பண்ணுறது அதாவது ஃபைட்ரு மீனை எப்படி ப்ரீட் பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி அதில் ஒரு புதுவிதமான ஒரு வழிமுறைகளை தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் இந்த வழிமுறை வந்து நம்மளாக டெரிவ் பண்ணது கிடையாது இது வந்து வெளிநாட்டில் இருக்க வேறு யாரோ ஒரு சேனல் போட்டதை இருந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம நம்ம ஊர்க்காரங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் இதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு வந்து இது பண்ணியிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம முக்காவாசி பீட்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லருந்தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் தாய்லாந்துலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ அவங்களோட வழிமுறைகள்லாம் என்ன அதை நம்ம இங்கே பின்பற்றினா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் இன்றைக்கி ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியை சொல்ல போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பீட்டாவை ப்ரீட் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே இந்த மாதிரி ரவுண்டு ட்ரேவாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான் எல்லா ஸ்கொயர் ட்ரேவாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான் இவ்வளோ மட்டும் உயரம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா கவனிச்சிக்கோங்க இவ்வளோ தான் உயரமே இருக்கணும் இவ்வளோ மட்டும் ஒயராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதோடு சேர்த்து ஒரு ஒரு லிட்ரு வாட்ரு பாட்டில் ஒன்று ஏன் இந்த ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலு அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக தெரியும் இந்த ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் சரியா இதை எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பீட்டா பேர் வந்து செலக்ட் பண்ண போகிறேன் சரிங்களா நான் இன்றைக்கி நான் ப்ரீட் பண்ண போகிற பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீமோ பிளக்கட் தான் நீமோ கேண்டி ப்ளக்கட் நீமோ கேண்டி ப்ளக்கட் தான் வாங்க ஃபஸ்ட் அதுக்கான பேரை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் வாங்க நீங்கள் எப்பவுமே ஒரு பேர் செலக்ட் பண்ணும்போது நல்லா அடல்ட்டு பேராக வந்து பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் சின்ன பேராக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரீடாகாது அப்படியே ப்ரீடாச்சினாலும் குட்டி கம்மியாக தான் வரும் சரிங்களா நம்ம எதிர்பார்த்த அளவு குட்டிகள் வராது ஸோ நான் இன்னைக்கு எடுத்துக்க போகிற பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பேராக தான் எடுக்க போகிறேன் இல்லை இந்த ஒன்பதாம் நம்பர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எக்கோடு இருக்குது ஃபீமேல் வந்து ஃபீமேல் ஓரளவுக்கு நல்ல எக்கோடு இருக்கு ஆமாம் ஆயிர் ஃபுல்லாக ஓரளவுக்கு எக் இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒம்பதோ நம்பர் எடுக்கலாம் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்ட நம்பர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு தெளிவாக இருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தெளி தெரியுதுன்னு தெரியல வேறு பார்த்தீங்களா எட்டாம் நம்பர் இந்த ப்ளக்கெட்டு நான் இப்போ ஓரளவுக்கு சைஸில் பார்த்தா இதே எடுத்துக்கோணுமா ஓகே இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு இந்த தப்பு தான் நான் வந்து ட்ரீட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில் வந்து ஏற்கனவே கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கிற பழைய தண்ணி தான் இதில் எடுத்திருக்கேன் சரியா ஸோ இந்தளவுக்கு மட்டும் தண்ணி மட்டும் போதும் இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த வாட்ரு பாட்டிலை நான் எதுக்கு தான் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம நிறையா தடவை என்ன பண்ணியிருப்போம் மேல் ஃபீமேலை ஃபஸ்ட்டு மேல் விட்டுட்டு அது பபுள்னஸ் கட்டதுக்கப்புறம் ஃபீமேல் விடுவோம் அந்த ஃபீமேல் விடுறதுக்கான பாட்டில் தான் அந்த பாட்டில் நம்ம இப்போ எடுத்துருக்க பாட்டில் ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கிறேன் அதை பாதியாக நீங்கள் பழைய பாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஏன் இந்த பாட்டில் வைக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இதை பாருங்க இப்போ ரெண்டு பாட்டில் எங்கிட்ட இருக்கு நீங்கள் இதையும் வைக்கலாம் இதையும் வைக்கலாம் ஆனால் நம்ம வைக்க போகிறது இதை தான் வைக்க போகிறோம் ஏன் இதை வைக்கல அப்படின்றதுக்கான காரணங்கள் தான் நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்போ போகிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயமே இதுதான் சரியா நம்ம ஏற்கனவே நம்ம கிட்டே பாட்டில்ஸ் இருக்குது இது பாருங்க இந்த மாதிரி பாட்டில் இருக்குது நம்மக்கிட்ட அது போக இந்த மாதிரி பாட்டில்களும் இருக்குது நம்மக்கிட்ட இதெல்லாமே நம்ம பீட்டா வளர்க்குறதுக்காக வச்சுருக்கிற பாட்டில்கள் இதுவும் நம்ம பீட்டா வளர்க்குற பாட்டில் தான் இதுவும் நம்ம பீட்டா வளர்க்குற பாட்டில் தான் ஆனால் இதில் நம்ம ஃபீமேலை வளர்த்து இதோடய நம்ம அதில் வச்சுற போகிறது கிடையாது நல்லா கவனிச்சுக்கோங்க இதில் நம்ம ஃபீமேலை வளர்த்து இதில் நம்ம அப்படியே வைக்க போகிறது கிடையாது இதில் வைக்கலாம் ஆனால் இதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் என்ன வரும்னு நான் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதில் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு உள்ளேக்கு வச்சுருப்போமா கழுவிக்கிறேன் நான் வந்து உள்ளே மேலே விட்டுருக்கேன் ஃபீமேலை இதுக்குள்ளே இவ்வளோ தூரம் வச்சு விட்டுருக்கேன் சரியா இப்போ இது முடிஞ்சக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் இதில் இருக்க ஃபீமேலை தூக்கி நான் இதில் போடணுமா ஸோ ஃபீமேலை தூக்கி நான் இதில் போடும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை இப்படி எடுப்பேன் எடுக்கும்போது பபுள் நெஸ்ட் கலையும் களைஞ்சிட்டு இதை நான் வேற தண்ணியில் ஊற்றிட்டு அந்த ஃபீமேல் மட்டும் பிடிச்சி தூக்கி இதில் போடுவேன் அப்போ ஃபீமேல் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் கண்டிப்பாக சரியா இல்லை இதில் இருக்கிறத எடுத்து அப்படி இப்படி ஊற்றி விட்டாலும் என்னாகும் ஃபீமேல் ஆகும் அதோட பபுள் நெஸ்ட்டும் உடையும் மேல் கட்டி இருக்க பபுள் நெஸ்ட்டும் உடையும் சரியா இந்த பாட்டிலும் அதே கதை தான் நான் இதை எடுத்து இப்படி ஊற்றும் போது எனக்கு தண்ணி வந்து கலங்கும் சரியா இப்போ புரியுதா நம்ம ஏன் பபுல்ஸ்டும் நம்ம வைக்க போறது இல்லை இதுல தண்ணி ஊற்றி வைக்க இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் தரேன் இதுலேருந்து நான் என்ன பண்ணிடுறேன் இப்ப மேல் மட்டும் நான் விட்டுறேன் சரியா சோ பீட்டாவை இதில் விட்டாச்சு விட்டதும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பபுல் நட்ஸ் கட்டுறதுக்கு அதுக்கு வந்து பாதாம் லீஃப் வந்து போடணும் ஸோ அந்த பாதாம் லீஃப் போட்டலாம் பாதாம் லீஃப் நம்மக்கிட்ட ஏற்கனவே நிறையா கிடக்கு அதை எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நினைவாங்க பாதாம் லீஃப் வந்து நல்ல காஞ்சு போன லீஃபாகவும் எடுக்கலாம் ஓரளவுக்கு பழுத்து இருக்க லீஃபாகவும் எடுக்கலாம் அது எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் வாங்க இங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட நிறைய லீஃப் கிடக்குது இல்லையா இதில் நான் ஏதாவது ஒரு லீஃப் எடுக்கிறேன் தான் பாருங்கள் இந்த லீஃபு இந்த லீஃபு ஆ இந்த எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி லீஃப் எடுத்துக்கோங்க இது சின்ன லீஃப்லேயே நல்லா பழுத்துருக்கு இதுவே போதுமானது இல்லை பெரிய லீஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும் இல்லையா அப்படி மே மேலாப்பில் இப்படி பின் வளைஞ்சிருக்கும்ல இந்த மாதிரி லீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி மேலே மிதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி இதுக்குள்ளே விழுகாது இதை இப்படி கவுத்தி போட்டிங்கன்னா என்ன அப்படின்னா தண்ணிக்குள்ளே முங்கிடும் நாளாக நாளாக அதனால் இப்படி இப்படி போட்டிங்கன்னா அது வாட்டுக்கு நிற்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விவரங்கள் இப்போது இந்த இதை எடுத்துக்கிறீங்க இந்த இந்த இலை இந்த இலை ஆகாது ஏன்னா இந்த மேடை இருக்குது இங்கிட்டு பள்ளமாக இருக்குவாருங்க இதுவரை தண்ணி வேலையாக மேலே ஏற ஆரம்பிச்சிடும் பீட்டா வந்து சில நேரம் என்ன ஆகும்னா இது மேலே ஏறி குதிச்சு நின்றுக்கூடும் வாங்க ஸோ இந்த இலையை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா தண்ணி இது உள்ள க வந்து லேசாக நிற்கும் பீட்டா பெரும்பாலும் அது மேலே மேலே ஏறி நின்றுக்கூடும் அதுதான் காரணம் அதனால் இந்த இலை யூஸ் பண்ண வேண்டாம் இந்த யூஸ் பண்ணலாம் ஆனால் இது இந்த இதுக்கு பெருசாக இருக்குது அதனால் இதையும் யூஸ் பண்ண போகிறது இல்லை இந்த சின்ன இலை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் சரியா இதில் இப்போ இந்த சின்ன இலையை போட்டுக்கிறேன் இதில் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டை அதில் வந்து பப்ளஸ் கட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபீமேலை வந்து இதில் வந்து போட போகிறோம் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே ஃபீமேலையும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மேலே போடலாம் இப்போயும் ஒன்றும் இல்லை இப்போ நான் ஃபீமேலை போடுறேன் இதில் ஃபீமேலை போட்டேன் இப்போ நான் இதில் ஃபீமேலை போட்டதுமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மேலும் ஃபீமேலும் ரெண்டும் ஃப்ளேர் பண்ண ஆரம்பிச்சிடும் அது போய் இந்த பபுள் நெஸ்ட்டை போய் பார்க்க போது எங்கே கட்ட போகிறோம் என்ன ஏதுன்றதை பார்க்க போது இந்த மாதிரி செய்து பார்த்தீங்களா இப்போது இது சில நேரம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ இருங்க இப்போ ரெண்டுமே அடியில் போய் இந்த இடத்துல பபுள் கட்டலாம் அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை வச்சு இதில் இப்படி மூடி வச்சிட்றேன் சிம்பிள் முடிஞ்சு போச்சு ஓகேவா இப்போ இதில் இருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து மேலே பார்க்கவும் செய்யும் மேல் ஃபீமேல் பார்க்கவும் செய்யும் இது வந்து வழியாக அதுக்கு காத்தும் போகும் சரிங்களா இது என்ன பண்ண முடியாது இப்போ நான் இந்த கப்பு வைக்காததுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா சில நேரம் வெளியில் குதிச்சிரும் மேலே வந்து பபுள்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கு இது இம்மீடியட்டாக ப்ரீட் பண்ணணும் அப்படின்னா வெளியே இது ஓப்பனாக இருக்கும்போது வெளியில் குதிச்சிரும் ரெண்டாவது எடுத்து நம்ம ஊற்றும் போது தண்ணி கலங்கிரும் இப்படி வச்சுருக்கும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா நான் இதை மெதுவாக அப்படி எடுத்துகிட்டேனாலே முடிஞ்சு எதையுமே நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஈஸியாக நான் எடுத்துடலாம் சரியா இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு புது விதமான ஒரு டெக்னிக் தான் இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம வந்து இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படி ஈஸியாக வந்து நம்ம வந்து மேல் ஃபீமேலை இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான் இது இன்கேஸ் மறுநாள் பார்க்கும்போது ஃபீமேல் அடிக்குது அப்படின்னா கூட ரெண்டு நாள் நீங்கள் வச்சுக்கலாம் இதை வச்சு அப்படி சிம்பிளாக வச்சு வச்சுக்கலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கங்கள் தான் வந்து பீட்டா ப்ரீடிங்கோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகாமல் ப்ரீட் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய எந்த செலவும் இல்லாமல் சிம்பிளாக ஈஸியான விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம் போன தடவை நம்ம ஒரு கேள்வி டின் டின்ஃபாயில் வந்து ஏன் உடம்புல வந்து இந்த கருப்பு கலரு அந்த கண்ணு கருப்பு கலரில் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன் வாங்க ஸோ இந்த டின்ஃபாயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு டின்ஃபாயிலுக்கு மட்டும் உயத்தில் கருப்பு கலரில் இருக்குது கண்ணும் அதே மாதிரி கருப்பு கலரில் இருக்குது சரிங்களா ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து ஒரு ஜீன் குறைபாடு இவ்வளோதான் இது ஒரு வகையான ப்ரீடும் கிடையாது இது வயிற்றில் முட்டை இருக்கு செய்து வைக்கின்றதும் கிடையாது இதை நல்லா ஊற்று கவனிச்சிங்கன்னா இதோட உடம்புல இருக்க செதில்கள்லாம் கலர் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் மிச்ச டின்ஃபாயிலோட உடம்புல பாருங்கள் ஃபுல்லாக செதில்கள் மூடி இருக்கும் இதோட உடம்புல இருக்க செதில்கள் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் உள்ளே என்ன இருக்குன்றது தெரியும் அப்படியும் பாதி செதில்கள் இல்லாமல் இருக்கும் இப்போ இருக்கிற செதில்களும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அப்படி இருக்கனால என்ன அது வயிற்றுக்குள்ளே இருக்க இன்டர்சென்ஸையும் அதோடய சாப்பாடு அது எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியுது கண்ணும் அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலர் ஆயிடுது அந்த ஒயிட் கலர் இல்லாமல் வந்துடுது இது வந்து ஒரு வகையான ஜீன் குறைபாடு தான் இது ப்ராப்பரான ஒரு ப்ரீடோ ஒரு இதோ கிடையாது எப்படி வந்து ஃப்ளோரானில் தாய் சில்கு இந்த மாதிரி கிராஸ் அடிக்குதோ அதே மாதிரி இதுலேயும் இந்த மாதிரி கிராஸ் வரும் ஆனால் நிறைய பேர் இதை வந்து எக்லோட இருக்குது குட்டி போட போகுது இது சீக்கிரமாக குட்டி போட்டுரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை விட பெருசெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட இதை விட பெருசெல்லாம் இருக்கும் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வரைக்கெல்லாம் வரும் சரிங்களா டின்ஃபாயில் ஆனால் இது வந்து நல்லா இருக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஜீன் குறைபாடு அதனால் இந்த மாதிரி இருக்கும் இதோட உடம்புல இருக்க செதில்கள் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுறதுனால உங்களுக்கு உள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சரியா இதுதான் இதுக்கான பதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்திய மாதிரி வீடியோ இன்னும் நிறைய நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் போய் பாருங்கள் சரிங்களா ஸோ உங்களுக்கு மீன் வளர்ப்பு பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிய வரும் மீன் வளர்ப்புக்கு தேவையான பொருட்கள் அக்வாய்மி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நம்மளோட வெப்சைட்டில் நிறைய இருக்குது வேதா ஃபிஷ் ஃபார்ம் டாட் காம் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்